வடக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. இன்றைய வானிலை அறிக்கை. இலங்கைக்கு பெரும் தொகை டாலர்களை ஈட்டிக் கொடுக்கும் வாழைப்பழம். இலங்கையில் டயலாக் மற்றும் ஏர்டெல் செயற்பாடுகளை ஒன்றிணைக்க தீர்மானம். விரைவில் QR முறை இடைநிறுத்தப்படும். ஒளியான அறிவிப்பு. நாட்டில் தற்போது காணப்படும் மழை நிலைமையை அடுத்த சில நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மற்றும் புத்தளம் மாவட்டங்களும் கரையோரப் பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு வருவாயை ஈடித்தரும் ஏற்றுமதியாக வாழைப்பழம் மாறியுள்ளது. அம்பிலிபிட்டியம் மற்றும் செவனகல பிரதேசங்களில் அதிகளவு வாழைப்பழம் சேகை இடம்பெறுவதால் ஏற்றுமதியை இலக்காக கொண்டு 2 வாழைப்பழம் பதப்படுத்தப்படும் வலயங்களை நிறுவ விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. தற்போது விவசாய அமைச்சின் கீழ் விவசாயத்துறை நவீனமயக்கல் திட்டத்தினால் ராஜாங்கரை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய 2 வாழை ஏற்றுமதி மாதிரி கிராமங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் செவனகலம் மற்றும் எம்பிலிபிடிய வாழை விவசாயிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த 2 வாழை ஏற்றுமதி மாதிரி கிராம திட்டங்களை நிறுவுவதற்கு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர பணிப்புரை விடுத்துள்ளார். அதன்படி செவனகல பிரதேசத்தில் ஹேவண்டிஸ் இன வாழைப்பழ இனத்தையும் அம்பிலிபிட்டியம் மற்றும் ஹம்பாந்தோட்டை பிரதேசங்களில் புளிப்பு வாழைப்பழ இனத்தையும் பயிரிட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 2 தோட்டங்களும் முதற்கட்டமாக 200 ஏக்கரில் 400 ஏக்கரில் பயிரப்பட்டு பின்னர் விவசாயத்துறை நவீனமயக்கல் திட்டத்தில் 800 ஏக்கராக விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பாரதிய ஏர்டெல் லங்கா பிரைவேட் லிமிடெட் தனது செயற்பாடுகளை டயலாக் எக்ஸெட்ரா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடன் இணைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் பிரகாரம் இரு தரப்பினரும் உரிய ஒழுங்குமுறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக டயலாக் நிறுவனத்தின் பணிப்பாளர் பிரதம நிறைவேற்று அதிகாரி சுபன் வீரசிங்க தெரிவித்துள்ளார். QR குறியீட்டினூடாக எரிபொருளை வழங்கும் முறை விரைவில் இடைநிறுத்தப்படும் என ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதானி சாகல் ரத்நாயக தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் எரிவாயுவின் விலையும் குறையும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை லிட்டோ உள்நாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை நாளை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 100 ரூபாவினால் குறைக்கப்படும் என அதன் தலைவர் முதித்த பீரிஸ் இன்றைய நாளில் தெரிவித்திருந்தார். அத்துடன் 12.5 மற்றும் 5 மற்றும் 2.3 கிலோ இடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலையும் குறைக்கப்பட உள்ளதாக அவர் நேற்றைய நாளில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. இன்றைய வானிலை அறிக்கை. இலங்கைக்கு பெரும் தொகை டாலர்களை ஈட்டிக் கொடுக்கும் வாழைப்பழம். இலங்கையில் டயலாக் மற்றும் ஏர்டெல் செயற்பாடுகளை ஒன்றிணைக்க தீர்மானம். விரைவில் QR முறை இடைநிறுத்தப்படும். ஒளியான அறிவிப்பு.